Shrutismuti Purananam Alayam Karunalayam Namami Bhagavat Pada Shankaram Loka Shankaram. Apara Karuna Sindhum Yanadam Shanta Rupinam Sri Chandra Shekhar Gurum Pranamami Mudan Baham. Gurum Namna Mahimna Chashankaro Yo Virajate Tadiyangri Galadrenu Pranayastu Namo Maha. Shrutismuti Purananam Mulagalandari Karuni Kalayamaka Artha Sona Spoko Pariva Pandana. Guru Namna Mahimna Chashankaro Yo Virajate in the Guruanavar Mahimayoda in the Rikaro, then the Gift Yoda in the Rikaro. அந்த பேருமே சங்கரனா இருந்திருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன் பிரியா சொன்னா அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம் லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை பிரார்த்தனை ஜெய் ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர் కామకోటి పీఠాధిపతి జగద్గురు శ్రీ శంకరాచార్యర్ శ్రీ చంద్రశేఖరేంద్ర సరస్వతి మహాస్వామి విళావిల్ కలందు కొండు అరుముగై వళింగినార్ షోడశ కృతవాన్ భాష్యం ద్వాత్రింశే గురువత్యకారోవిందేశికం గోవిందేశికం ఉపాస్య చిరాయ భక్త్యా తస్మిన్ స్థితే విదేహముక్త్యా అద్వైత శాస్త్రం ఉపకల్ప్య దిశో విజిత్య కాంచీపురే స్థితి వాప శంకరార్య ఆది శంకరాచార్య పాదయాత్రతో అంతకాలం నడందు పోయింటిరు అప్పుడు ఇంత వాహనాలు కడే அப்போ 6000 சிஷ்யர் கூடவே போறாங்க ஆச்சாரிய அப்படி சில கிரந்தங்கள்ல 6000 சிஷ்யர் ஆச்சாரியளுக்கு முக்கியமான ஒரு சிஷ்யர் தோட்டகாச்சாரியால் இருக்கு இந்த தோட்டகாச்சாரியன் ரொம்ப சாகு அவரும் அது அவளுடைய புத்திரிக்கு தான் தோட்டகாச்சாரியன் சிற்பி கூட ரொம்ப சாகு தான் தோட்டகாச்சாரியன் அவர் வாயமுன்னு இருப்பார் எல்லாரும் பாடம் சொல்றப்போ அவருக்கு ஒன்றும் தெரிய இவர் ஒன்றும் தெரியாது இவருக்கு இன்னும் பாட்டு சிஷியால நினைச்சுட்டு இருப்பார் பாட்டு சிஷியால் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ இவர் தோட்டக்காச்சேரியில் வல்ல நாய் வச்சு அவர் வல்லியேன்னு ஆச்சாரியோட மனசில் நினைச்சுட்டு இருந்த நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல சிஷ்யெல்லாம்
அவர் வராது போனா அவர் ஒன்றும் அவர் விஷயம் கிடைக்கிறவர்களையே அவர் இன்ட்டு கொஞ்சம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். உடனே ஆச்சாரியர்களுக்கு அவர் பேரில் ஒரு கருணை உண்டாயிற்று. கருணை உண்டாயி அப்படியே அங்கேருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விருத்தம் ஒரு விருத்தம் தோட்டக்க விருத்தத்தை சொல்லிண்டு அவர் எட்டு ஸ்லோகம் சொன்னார். அந்த எட்டு ஸ்லோகம் தான் இதில் எழுதிச்சு. முதல்ல அந்த எட்டு ஸ்லோகத்தில் என்னுடைய ஜீவித்தும் கருத்தா கிருத்தைய சம்ஸ்கிருத ஜரந்தி மகாமகலத்த பெரிய மகான்கள் எங்க பக்தர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க ஜகத்தியை வாழ்த்தோம். லோகத்தில் இருக்கிறவள்ள ரொம்ப தப்பு வழியில் புகாம நேரு வழியில் இருக்கிறதுக்காக அவளை ரட்சிக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஒரு உருவெடுத்துண்டு ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சஞ்சாரம் பண்ற மகா பிரகாசமா இருக்கு. அவள் வரதே எத்தனையோ பேர் மகான்கள் ஜெகத்தீமவித்தும் கலித்தாகத்தைய விசரந்தி மகாமகச மகாமகஸ் பிரகாசமா இருக்கிறவர் லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ற அவளுக்குள்ளே அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேசம் பண்றது வர ஊரெல்லாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு இருந்தால் கூட லோகத்தை ரசிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவ நல்ல வழியிலேயே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அது வர அவளுக்கு அப்பேற்பட்ட அனைத்து பேர் சுச்சாரம் பண்ற லோகத்தில் இதுவரைக்கும் கூடுறதுக்கு அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திர மாதிரி பிரகாசிக்கிற சில பேர் கிரகங்கள்ல கால வேளையில சுக்கர உதயம் வருது அது பிரகாசமா இருக்கு. சந்திரன் இருக்க எல்லாரையும் கேட்டும் தாங்கள் எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். ஆச்சாரியரை சோத்திரம் பண்றேன் அகிமான் சூரியவர் எல்லாரும் எல்லா பிரகா அத்தனை பேரும் பிரகாச ரூபமாக தான் இருக்க ஆனால் தாங்கள் வந்து சூரியனை போல இருக்கு. சூரிய உதயத்துனா பாக்கி பிரகாசங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அப்படி சூரிய சுரூபமாக ஹிமாம்சுன சந்திரன் அஹிமாம்சுல சூரிய சம்ஸ்கிருத்தில் அஹிமாம்சுரிய யுகாசி குரு அப்பர்கர தேசிக மீசர் அவர் வந்து தோட்டக்காச்சாரியர் குதிச்சுண்டு இந்த கை தாளம் போட்டுண்டு தாளம் போட்டு சரியா இருக்கு. இந்த சோத் ஜகதீமவித்தும் கரிசா கிருத்தி மகாமகரத அஹிமாம் ஸ்ரீவாத்ரி குரு ரவிசங்கர தேசிகமே அப்படின்னு எல்லாம் பிரகாசம் மகான்கள் எத்தனையோ பேருந்து லோகானுகிரகத்துக்காக வர அவ்வளவு பிரகாசத்திலையும் சூரிய பிரகாசம் மாதிரி
அவர் ஊன் ஸ்தோத்திரம் வர வந்த உடனே பாக்கி விஷயம் எடுக்கல ரொம்ப மனசுக்கு நான் ஒண்ணும் தெரியாது நினைச்சவேன் அப்படின்னு விழுந்து விழுந்து ஆச்சாரியோட நமஸ்காரம் தோட்டக்காரியோட நமஸ்காரம் எல்லாரையும் இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் ஆதி சங்கராச்சாரியருடைய முக்கிய சிஷ்யாளர்கள் தியானம் பண்ணினவனும் மகா விசேஷம் அதே நமக்கு அடியாருக்கு அடியேன்னு செவிலுகள் உண்டு அடியாருக்கும் அடியேன்னு இந்த ஆச்சாரியாருக்கு ஷண்முகஸ்தாபனாச்சாரியர்னு ஒரு பேர் ஆறு முத்தம்னு சொல்றது விஷ்ணு உபாசனை சிவோபாசனை தேவியனுடைய உபாசனை இந்த மூணு சேர்ந்து ரத்ன திரயம்னு பேர் மூணு ரத்னங்கள் தேவி விஷ்ணு விஷ்ணு சிவன் விஷ்ணு இந்த மூணு தான் நாம் உபாசிக்கிறோம் தேவி உபாசனம் லெவன சிவோபாசனம் டபுளா விஷ்ணு உபாசனம் எல்லாம் ஆச்சாரியர்கள் இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் ஒன்று தான் மூணு இருக்கு வரதராஜ சுவாமி இருக்க காவாட்சி இருக்க இந்த ஊர்ல ஒரு சிவங்கோவில் ஏது அம்பாள் கிடையாது இந்த ஊர்ல இந்த எல்லைக்குள்ள காஞ்சி நகர் எனக்கு அம்பாள் கர்ப்பகிரமே கிடையாது ஏகாமரேஸ்வர் சிவன் வரதராஜர் விஷ்ணு காமாட்சி அம்பாள் இந்த மூணும் சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரம் எல்லாம் சேர்ந்து மொத்தம் காஞ்சி கஷேத்திரம் நான் சில புஸ்தகங்களில் பார்த்துருக்கேன் சில புஸ்தகங்கள்ல ஆச்சாரியர் காஞ்சி கஷேத்திரத்தையும் முக்தி கஷேத்திரம் இங்க வந்து நூறு புத்தகம் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் குமரகோஷ்டம் குமரகோஷ்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்காரு எல்லா சுவாமிக்கும் முக்கியமான கஷேத்திரம் பிரத்யேகவர்னு பிரத்யேகவர்னு ஒரு ஆச்சாரியார் அந்த பிரத்யேகாச்சாரியார் அவளும் காஞ்சியிலேயே வந்து ஆச்சாரியால் காவாட்சி பிரசிஷ்டம் பண்ணிட்டு இங்கே செஞ்சேடைஞ்சோடனே பிரத்யேகரும் இங்கே வந்து இங்கே பிரத்யேகர பாரதின்னு பேர் அவர் அவளும் செஞ்சேடைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அந்த புஸ்தகத்தில் வித்யாரண்யாலே காஞ்சிபுரத்தில் ஹம்பி உருவாட்சத்துக்கு இந்த ரெண்டு மட்டத்தை ஸ்தாபனம் அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சியை வச்சுட்டு இங்கேருந்து கைலாசத்துக்கு போயிட்டேன் அப்படி இன்னொரு புஸ்தகத்தில் அது எல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆச்சாரியர் பிரத்யேகரர் வித்யாரண்யர் எல்லாருமே இந்த காஞ்சி கஷேத்திரம் மோட்சத்து பாக்கி எல்லா கஷேத்திரங்களும் உத்தரதேசத்தில் தட்சிண தேசத்தில் ஒரே ஒரு கஷேத்திரம் மோட்சக்ஷேத்திரம் நதியும் அப்படிதான் கங்கையாற்று யமுனையாற்று கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அது ஒன்று அதுவும் இங்கே தான் தெற்கு காவேரி ஒன்று தான்
காஞ்சியோடு தான் ஒரு முஷக்ஷேத்திரம் சப்த சிந்து கழகங்களுக்குள்ளே இந்த க்ஷேத்திரம். அதனால இந்த வருஷம் ராஜாங்கத்திலேயே இதை அங்கீகாரம் பண்ணி ஆச்சாரியர்களுடைய ஜெயந்தியை சர்வஜனங்களும் கொண்டாடணும். எல்லாரும் அமோகமா நடந்துட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சிவமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம பார்வதி பதயே கோவிந்தநாம கீர்த்தனம்.